உலக யானைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் யானைகளை பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12 தேதி உலக யானைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. யானைகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. தந்தத்திற்காக யானைகளை கொல்வது அதிகரித்த காரணத்தால் 1872 ஆண்டில் அப்போதைய ஆங்கிலேய அரசு யானைகளை பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக அறிவித்தது. அதன் பிறகு சர்க்கஸ், ஆலயங்கள், திருமடங்கள் ஆகியவற்றில் மட்டுமே யானைகள் வளர்க்கப்பட்டு வந்தன. சர்க்கஸ்கள் தங்களது செல்வாக்கை இழந்த பிறகு ஆலயங்களில் உள்ள யானைகளின் எண்ணிக்கையும் மிகவும் குறைந்து வருகிறது. கோயில்களை கட்டமைக்க யானைகள் செய்த உதவிக்கு கைமாறு தெரிவிக்கும் விதமாக இன்றளவும் கோயில்களில் யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. யானைகளின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாகவே கோயில்களில் குறைந்து தமிழக கோயில்களில் தற்போது 30 யானைகள் மட்டுமே உள்ளன. 20 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறையை சுற்றியுள்ள கோயில்கள், மடங்கள் ஆகியவற்றில் 15 யானைகள் இருந்தன. தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயூரநாதர் ஆலயம் மற்றும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் ஆகிய 2 கோவில்களில் மட்டுமே யானைகள் உள்ளன. யானைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த யானைகள் வந்து இன்னும் திருக்கோயிலுக்கெல்லாம் அதிகமாக வாங்கி கொடுத்து யானையை வந்து ஜூவில் போய் எல்லோரும் பார்க்க முடியாது. வசதி படித்தவங்க மட்டும்தான் போகலாம். ஏழைகள்லாம் பார்க்கணுன்னா அது திருக்கோயிலெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பார்க்கலாம். இந்த யானையை வந்து திருக்கோயிலுக்கு வழங்கி எல்லோரும் கொடுத்து அது பாதுகாப்பாக திருக்கோயில் நிர்வாகமும் யானைப்பாடு தஞ்சையை ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழனின் படைப்பிரிவில் பல்லாயிரக்கணக்கான யானைகள் இருந்த நிலையில் தற்போது தஞ்சாவூரில் ஒரு யானை கூட இல்லை. பல கோயில்களுக்கு யானைகள் இல்லாத நிலையில் அவற்றை வாங்கித்தர பலர் விரும்பினாலும் சட்டம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இந்நிலையில் சமீபத்தில் மத்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. அதில் யானைகளை வாங்கவும் விற்கவும் அனுமதி அளிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தின் பல்வேறு திருக்கோயில்களுக்கு விரைவில் யானைகள் வரும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 சில திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அதன்படி தனிநபரோ நிறுவனமோ யானைகளை வாங்கலாம் என்ற அனுமதியை அளித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் புதிதாக எந்த யானையுமே கோயில்களுக்கு வரவில்லை. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அனைத்து திருக்கோயில்களுக்கும் யானைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. தமிழரின் பாரம்பரியத்துடன் கலந்துவிட்ட யானை கோயில் வழிபாட்டில் இன்றியமையாத ஒன்றாகும். அடுத்த ஆண்டு உலக யானைகள் தினத்திற்குள் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான திருக்கோவில்களுக்கு யானைகள் வரவேண்டும் என்பதே யானை பிரியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கிருஷ்ணகுமார்.